இவ்வளவுதான். சரி, இப்ப வொகேஷனல் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தொழிற்பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு. அதை பெரும்பாலும் மாணவர்கள் ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேக்ஸ் பயோ எடுத்தாங்க அப்படின்னா ஆறு பாடங்களையும் படிக்கணும், அதுல 50-50 மதிப்பெண் தான் பிராக்டிகல்ஸ் இருக்கும். ஆனா வொகேஷனல் குரூப் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு 3-4 சப்ஜெக்ட் வந்து பிராக்டிகல்ஸாவே இருக்கும். ஸோ அதனால ரொம்ப உழைப்பு போட தேவையில்லை, ஆனா ஈஸியா மார்க் கிடைச்சிரும் அப்படின்ற வகையில. ஸோ அந்த அடிப்படையில தான் ஒரு தொழிற்பிரிவு தேர்வு செய்யறது அப்படின்றது சரியான அணுகுமுறையா? சயின்ஸ்லயும் பிராக்டிகல்ஸ் இருக்கு, இல்லாம இல்ல. இப்ப எல்லாத்துலயும் பிராக்டிகல்ஸ் வச்சிடுறாங்க, இல்லாம இல்ல. ஆனா இந்த மாதிரி வொகேஷனல் குரூப் எடுக்கிற பசங்களுக்கு இமீடியட்டா வேலை கிடைச்சிடும். ஏன்னா அது லைஃப் ஸ்கில் ஓரியன்டேஷன்ல தான் இருக்கு, அது மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டேஷன் தான் இருக்கு. அதனால வொகேஷனல் குரூப் எடுக்கிறவங்களுக்கு பிளஸ் டூ முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது என்னன்னா, அவங்க அந்த வொகேஷனல் குரூப் எடுத்துட்டு அந்த வேலையோட நின்றுட்டாங்கன்னா பெரிய வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்ல டிகிரி படிக்கணும் அப்படின்னு வரப்ப அவங்களுக்கு தாட் ஓரியன்டேஷன் இருக்காது. வொகேஷனல் குரூப் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமா, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கில் ஓரியன்டேஷன்ல இருக்கிறதுனால அந்த ஸ்கில் ஓரியன்டேஷன் நிச்சயமா அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும், இல்லைன்னா அது புரிஞ்சு செய்யற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ வொகேஷனல் குரூப் எல்லாம் நம்ம எதுவும் குறைச்சி எல்லாம் இடப்பட முடியாது. அவங்களுக்கு இன்ஸ்டண்டா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆக்சுவலா ஜிஐசி எல்ஐசி குரூப்னு ஒன்று இருந்திருக்கேன். ஆக்சுவலா ஜிஐசி எல்ஐசி குரூப்ல எல்லாம் முன்னாடி இப்பெல்லாம் அந்த காம்படி எக்ஸாம்ஸ் வச்சுட்டாங்க. ஸ்கூல்ல அந்த குரூப்பை எடுக்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டல்ல, ரயில்வேஸ்ல, இந்த மாதிரி பொது நிறுவனங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப அந்த மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல 10th level பிளஸ் 2 level எக்ஸாம்ஸ் வச்சிருந்ததுனால போட்டி தேர்வு எழுதிதான் வர வேண்டியது இருக்கு, அரசாங்க வேலை வாய்ப்புன்னு வரும். ஸோ வொகேஷனல் குரூப் பசங்களுக்கும் பிரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வொகேஷனல் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்றேன், குறிப்பு சொல்றேன். எம்எஸ்எம்இ அப்படின்னு நம்ம கிண்டியில ஒரு இது இருக்கு, ஒரு 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 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல அங்க சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் டைரக்டர். ஆக்சுவலா அவர் அப்ரோச் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா அவங்களுக்கு தேவையான புரிந்தொழில் சொல்றதை தொடங்கறதுக்கலாம். எஸ்பெஷலி மைக்ரோ ஆண்டர்பிரைனர்ஸ் ஆண்டர்பிரைனர்ஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி முதலீடுகளை அவங்க முதலீடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தொழில் முனைவராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகம். சரி, இப்போ ஐடிஐ படிப்பு அல்லது டிப்ளமா படிப்பு இந்த மாதிரியான, இப்போ நீட் அப்படின்ற ஒரு வருகைக்கு பின்னால 11ஆம் வகுப்புல பள்ளி படிப்பை தொடர வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட பாலிடெக்னிக் படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாமும் கூட சொல்லப்பட்டது. இப்போ டிப்ளமா அப்படின்றத ஒரு சூஸ் பண்றது வந்து ஒரு சரியான முடிவா இருக்குமா மாணவர்களுக்கு? எங்க சிவில் சார்ஜ்லயே நான் சொல்றது, ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்காரு, கந்தசாமி ஐஏஎஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆயிருக்காரு. எங்க இதுலயும் ஜனார்தன் சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்காரு, என்னோட ஜூனியர் கலீகும் கூட. அவரும் டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு, லேட்டரல் என்ட்ரி இல்ல, டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு. ஏன்னா அவங்க டிப்ளமோ படிச்சது இன்ஜினியரிங், டிப்ளமோ படிச்ச உடனே லேட்டரல் என்ட்ரில இன்ஜினியரிங் பண்ணாங்க. ஆனா தேடுதல் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால இன்னைக்கு என்னோட கலீகா இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஜனார்தனும் கந்தசாமி ஐஏஎஸும். ஸோ அதனால டிப்ளமோ படிக்கிறதுன்றது அதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியில உடனே வேலை கிடைச்சிரும். பட் அதை நோக்கி பயணிக்கிறப்ப கொஞ்சம் மேலே போறப்ப நான் சொல்றது, இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் சொல்லிட்டு இந்தியன் ஆர்மியில, நேவியில, ஏர்ஃபோர்ஸ்ல டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். அங்கேயும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பசங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சேர்த்து தான். மேலே லேட்டர் என்ட்ரியில இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் வேலை வாய்ப்புக்கு போறதா இருந்தாலும் டிமாண்டும் ஜாஸ்தி. நீங்க நிறைய இந்த நிறைய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள்ல இருக்கிற ஹெச்ஆர் கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர் கொடுங்க சார், யாராவது டிப்ளமோ ஹோல்டர் இருந்தா கொடுங்க சார், உடனே எடுத்துக்கிறோம். இன்ஜினியரிங்னா வேணாம் சார், ஏன்னா அந்த இந்த வேலைக்கு இன்ஜினியரிங் கொஞ்சம் ஹையர் குவாலிஃபிகேஷன். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஐடிஐ கொடுங்க சார், உடனே எடுத்துக்கிறோம். 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளம் உடனே கொடுக்குறோம் சார், ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க.